இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்த்தாச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் போடுறவங்க எல்லாருமே அந்த சண்டே வந்து போடுற ஃபர்ஸ்ட் வீடியோவில் கேளுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து மார்க்கெட்டிங் நம்பர், ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் இந்த ஷேர் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் வச்சுருக்கோம். இப்போ அதில் நீங்கள் வந்து உங்களோட கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா திருப்பி இந்த வார சண்டே அடுத்த வார சண்டே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இங்கே யாருக்கும் ஆன்சர் சொல்ல முடியாது மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து வேலுமணி கேட்டிருக்காரு, கிவ் யுவர் வியூ ஆன் பிலோ ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம், சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. 3 ஸ்டாக் போட்டிருக்காரு சார், அப்படியே சொல்லிடவா இல்லை ஒன்று சொல்லவா சார்? ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே சார், சுப்ரீம் இண்டஸ்ட்ரி சார் ஃபர்ஸ்ட். நம்ம சுப்ரீம் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். சுப்ரீம் இண்டஸ்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஓவரால் மார்க்கெட் வீக்காக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், இதுவும் வீக்காக தான் இருக்குது, இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதனால் இப்போ உடனே போய் வாங்கிடலாமா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுத்து வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த மார்க்கெட் இறக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு நல்ல இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது யாராவது வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விலை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிறது வந்து 1859 இருக்குது, அது இன்னும் இறங்கி வரணும். 1650 வந்தால் அது ஒரு நல்ல விலையாக இருக்குது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து ஹாப்பியஸ்ட் மைண்ட் சார். ஹாப்பியஸ்ட் மைண்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்த ரிசல்ட் கூட என்கரேஜிங்காக இருந்தது. இன்னும் அது நிறைய அக்வயர் பண்ண போகிறதா வேற பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேரலாக வேற கம்பெனிஸ் அக்வயர் பண்ணுறதும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்றது ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இன் ஜென்ரல். நீங்களும் இதை வாங்கணும்னா இப்போ ஒரு பார்ட் வாங்கலாம். ஆனாலும் கூட மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல இன்னும் நல்லா இறங்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பகுதி இப்போது வாங்கலாம். 947 இந்த மாதிரி 740 வந்தா நல்ல பிரைஸ். புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க 740 வெயிட் பண்ணி வாங்குறது நல்லது. அடுத்து L&T கேட்டிருக்காங்க சார். L&T பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடம். வெளிநாட்டில் அவங்க வரைய ப்ராஜெக்ட் பண்றாங்க, அது ஒரு விஷயம். ஆனா வெளிநாட்டு பிரச்சனை, அதாவது பிசினஸ் எக்கானமிக் க்ரோத் கம்மியா இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதா நம்ம பாக்குறோம். இருந்தாலும் L&T வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராங் பெட், 1545 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் வாங்குங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் இன்னும் கொஞ்சம் டிப் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு டிப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த 1545 தாண்டி 1300 ரேஞ்ச் வரும்போது ரெண்டாவது பதிவு வாங்கலாம். அடுத்து அதானி போர்ட்ஸ். ஓகே, அதானி போர்ட்டு ஆக்சுவலாக ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் கண்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட்டு இறக்கத்தில் அதுவும் இறங்கி வந்துடுச்சு. ஆனாலும் இதை வந்து நீங்கள் 660 ரூபா வரும்போதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக கூட வந்து போனதை நம்ம பார்த்தோம், அந்த ரேட் வந்தால் வாங்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 739 இருக்குது, திரும்ப ஒரு டிப்பு கிடைக்கும்போது 660 வரும், அங்கே வாங்குங்க. அங்கே வாங்கின பிறகு ஒருவேளை டிப்பு கிடைச்சுன்னா 550 கொஞ்சம் வாங்குங்க. இந்த ரெண்டு வேலையை மனசில் வச்சுக்கிட்டு வாங்கினா நெக்ஸ்ட் 1.5-2 இயர்ஸ்க்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து ஜிடின்னு கேட்டிருக்காங்க, தைரோகேர் லாங் டேர்முக்கு கரண்ட் பிரைஸ்ல வாங்கலாமா? பொதுவாக கரண்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து ஒரு 3 பகுதியாக பிரித்து வாங்குறவங்களுக்கு ஏற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னா பார்க்கலாம். தைரோகேர் வந்து இறக்கம் நல்ல இறக்கம். ஆனால் கரண்ட் பிரைஸை விட நான் வந்து ஒரு சரியான விலை அப்படின்னு சொன்னீங்கன்னா 545 அது வந்துச்சு வாங்கினீங்கன்னா ஒரு சரியான விலையா இருக்கும். அடுத்து விஜயகுமார் கேட்டிருக்காங்க, தாம்பூர் சுகர் அண்ட் RCF வாங்கலாமா? ஓகே, ஸோ தாம்பூர் சுகர் ஏறக்குறைய எல்லா சுகரும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா சரன்னு ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்தது நம்ம பார்த்தோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ வீழ்ச்சிக்கு பிறகு இப்போ கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். 264 இல்லையா, அது வரும்போது கொஞ்சம் வாங்கலாம். 225-230 கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு டிப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் 170 ரூபா வந்தா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். இது வந்து தாம்பூர் சுகர். இன்னொன்னு என்ன கேட்டீங்க? RCF சார். ஓகே, ஸோ RCF பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில பிரைஸ் வந்து எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும்.
அது சாதகம் பாதகமாக இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, இது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கு. நீங்கள் ஆர்சிஎஃப் வந்து பிளான் பண்ணி வாங்குறதா இருந்தால் 80 ரூபாயிலிருந்து 82 ரூபா இந்த ரேஞ்ச் வந்தால் வாங்குறது நல்லதாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டிப் ஆச்சுன்னா 65 ரூபாய்க்கு வரும், அப்போ இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். லோகேஷ் வந்து சுகர் செக்டார் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்பவுமே கவர்மெண்டோட பாலிசி ரிலேட்டடா இருக்கிற செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளணும், தள்ளி இருக்கிறது கூட நல்லது. ஏன்னா சுகர் எக்ஸ்போர்ட் பண்ணு இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணாத இந்த மாதிரி எல்லாம் வரும், அத்தியாவசிய பொருள் அடிப்படையில வர்றதுனால விலைவாசி கூடும் போது. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கவனமா கையாளுங்க. ஆனா எந்த சுகர் மில் எல்லாம் வந்து எத்தனால நிறைய மேனுஃபேக்சர் எத்தனால வெளியில கொண்டு வராங்களோ அவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல குறிப்பா பெட்ரோல்ல எத்தனால மிக்ஸ் பண்ற அந்த ரேஷியோ கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால ஸோ எத்தனால மார்க்கெட் பண்ற கம்பெனிஸ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுங்க. மற்றபடி சுகர் செக்டார்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கலாம். அடுத்து பிராண்டட் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு ஐடியில கேட்டிருக்காங்க, எல்ஐசி யூலிப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்ஐசி யூலிப்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா எல்ஐசியோட யூலிப்பை பத்தி கேட்டிருக்காரு, இது எல்ஐசியோட கம்பெனி பத்தி கேட்கல. எல்ஐசி வெளியிடக்கூடிய யூலிப் பத்தி கேட்டதான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எல்ஐசி யூலிப்னா நிறைய ஸ்கீம் வெளியிடுறாங்க, அதுல எந்த யூலிப்பை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. பிளஸ் நம்ம அந்த யூலிப்ப வந்து ட்ராக் பண்றதும் இல்லை. ஆனா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லிடலாம், யூலிப் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து யூனிட் லிங்க்டு பிளான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குதுன்றது ஒரு சாதகமான ஒரு அம்சம் பொதுவா. ஆனா யூலிப்பை வந்து கவனமா கையாளணும், ஏன்னா இனிஷியலா அதிகமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். முதல் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸே அதில் வரக்கூடிய வருமானத்தை வந்து சாப்பிட்றோம். அப்போ உங்களுக்கு வந்து அதில் எதுவும் வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். இதை யாராவது வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இந்த மாதிரி கால அளவில் 10 வருஷம் வச்சுக்கிறவங்களுக்கு தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் கீழே பெனிஃபிட் ஏற்பாத்து போகக்கூடாது. இல்லை சார் நான் ரொம்ப ஷார்ப்பான ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூலிப்புக்கே போகாதீங்க, என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் தனியா எடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ல தனியா போட்டுக்கோங்க அப்படின்றது ஒரு ஆலோசனை சொன்னது. ஓகே சார். அடுத்து புகழேந்தி கேட்டிருக்காங்க, வாட் வில் ஹேப்பன் டு ஃபியூச்சர் ரீடெய்ல் குரூப், ப்ளீஸ் ஷேர் ஒபினியன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் சொல்றது, லீகல் பேட்டில் இருக்கிற இடத்துல நம்மளுடைய கமெண்ட்ஸ் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, ரைட்டா? ஸோ அமேசானுக்கும் ரிலையன்ஸுக்கும் நடுவில் அப்படி அது ரெண்டும் பக்கமும் இழுத்து பிச்சுக்கிட்டு கோர்ட்ல கேஸ்ன்னு போறதுனால எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற கம்பெனில இருந்து விலகி நிறுத்துங்க அப்படின்றது ஒரு ஆலோசனை. அடுத்து முருகன் கேட்டிருக்காரு, பிர்லா சாஃப்ட் பத்தி கேட்டிருக்காரு சார். ஆக்சுவலா பிர்லா சாஃப்ட்டும் வந்து ஒரு நீண்ட காலமாக்கு நல்ல ஒரு கம்பெனி தான் யோசிக்கலாம். அதே சமயம் எல்லா ஐடி கம்பெனியும் இப்போ அடி வாங்கிச்சு இல்லையா, அடி வாங்கிச்சுன்னா ஏற்கனவே 2 மடங்கு 3 மடங்கு ஏறி பெரிய லாபத்தை கொடுத்தப்பறம் தான் இறங்கிட்டு இருக்கு பிர்லா சாஃப்ட்டும், அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ஆனாலும் பிர்லா சாஃப்ட்டை வந்து நீங்க 340 ரூபா இந்த ரேஞ்ச் வரும்போது முதல் கட்டமாக பை பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா 260 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் வாங்கி பொறுமையாக வெயிட் பண்ணலாம். மணிகண்டன் கேட்டிருக்காரு, இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் எல்என்டி இன்ஃபோடெக், பிர்லா சாஃப்ட் அண்ட் சேல்? இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.